அல்லவா அண்ணே போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆ போலாண்ணே. வெற்றி அண்ணே, நானும் வல்லவனும் கிடாரிப்பட்டி வரைக்கும் போயிட்டு வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் கடையை பார்த்துக்கியா. சரிண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா. வீட்டுக்கு போங்க, சாயங்காலமா வேலை முடிச்சு வந்ததும் பேசிக்கலாம். வேலை செய்யற இடம் பாருந்தா என்ன? எங்களுக்கு உங்ககிட்ட உடனே ஒரு விஷயம் பேசி ஆகணும், அதான் நாங்கள் வந்தோம். ஐயா, விஷயத்தை விட வீரியம் அதிகம்யா, இல்லைன்னா நாங்கள் ஏன் இங்கே வரப்போகிறோம்? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையாண்ணே? இல்லைங்க ஐயா, ஓனர் வந்து பார்த்து ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? வெற்றி, நம்ம முத்தண்ணன் பேர் கருப்பன் தானே கடை ஓனரு? ஆமாங்க ஐயா. நானும் அவன் தாத்தனும் சின்ன வயசில் ஒன்னா சைட் அடிச்சுவீங்க, அம்புட்டு குளோஸு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைங்கய்யா. என்ன வெற்றி, அவங்கெல்லாம் உன்னை பார்க்கலான்னு வந்தா கடை வேலை ஓனர்னு ஏதோ காரணம் சொல்லி எங்களை துரத்தவே பார்க்குற நீ? எங்களை விடு, நாங்கள் தாங்கிப்போம். ஆனால் அப்பூ செய்ய என்னண்ண சென்டிமெண்டா? எஸ் எஸ். தேங்க்யூ. சரி உள்ள வாங்க. வெற்றி வாயா. வெற்றி சொல்லுங்க மாமா. மாப்பிள, வேலை செய்யறதெல்லாம் நிறுத்தியா? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், இங்க வா. என்ன மாமா? மாப்பிள, அந்த புள்ள நினப்பு உனக்கு வந்துச்சா? மாமா, அது வந்து இங்க பாரு மாப்பிள, எனக்கு விளக்கம்லாம் தேவையில்லை, வந்துச்சா வரலையா ரெண்டுல ஏதாவது ஒண்ண மட்டும் பட்டுன்னு சொல்லிவிட சொல்லிவிட்டேன். வந்துச்சுதா? ஆனா ஆனானா என்னையா, அது கன்ஃபார்மா காதல் தான். அதெல்லாம் இல்ல மாமா. இங்க பாரியா, நீ ஒத்துக்கோ இல்ல ஒத்துக்காம போ, ஆனா இது கன்ஃபார்மா காதல் தான், சதானடா. ஐயோ, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா. எதையாவது ஒன்னு நினைக்காத நினைக்காதன்னு சொன்னா மனசு அதை நினைக்கதான் செய்யும். இது ஹியூமன் சைக்காலஜி. அப்படின்னு யாரு சொன்னா? சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு நினைக்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டா? ஏய், எவனோ ஒரு ஃப்ராய்டு சொல்றத கேப்ப, சொந்த அப்பச்சி சொல்றத கேட்க மாட்டியா? சொல்றத கேளுங்க அப்பச்சி, அது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம், அதை வச்சு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாதீங்க. எனக்கு அவங்க மேல அன்பு, அக்கறை, நட்பு, பாசம் எல்லாம் இருக்கு, ஆனா நீங்க சொல்ற காதல் இல்ல. தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. சரியா, விட்டுறோம். ரொம்ப நன்றி மாமா. அடியே மாப்பிள, விட்டுறோம்னு சொன்னது இப்ப நடந்த விஷயத்த, மொத்தமா விட்டுறோம்னு சொல்லல. என்னடா ஆமனே, இந்தா எங்களோட இந்த சோதனைக்கு வேணா விட தெரியாம போயிருக்கலாம், ஆனா எங்களுடைய மற்ற சோதனைகள் தொடரும். சோதனை பண்ணனா என்ன எலியான? இந்தா நீங்க எலியோ புலியோ அந்த பேச்செல்லாம் இங்க கிடையாது. இந்தா நாங்க உன் மனசுல காதல் இருக்குன்னு சொல்றோம், ஆனா நீ இல்லன்ற. உனக்கும் மலருக்கும் நடுவுல நல்ல ஒரு வேவ்லந்து இருக்குன்னு சொல்றோம், ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன்ற. இந்தா அதனால நாங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நீ செஞ்சுதான் ஆவன. அதெல்லாம் முடியாதுன்னு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்ப மலர் மேல காதல் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு புள்ள ஊட்டி பக்கற வழிய பாரு. ஐயா, என்ன பச்சி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னையா அப்படி பேசுறீங்கன்னா, அப்படி பேசுற மாதிரி தானே நீ நடந்துக்கிற?
இங்க பாரு மாப்பிள்ள, உன் மனசுல மலர் மேல காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சொல்லியா, தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? நீங்க ஒரு முடிவெடுத்து வச்சிருப்பீங்க, வேணான்னு சொன்னா விடவா போறீங்க? சொல்லுங்க. அப்பஜி சொல்லிடவா. இந்த பாரியா, ஒரு 5 பரிசோதனை செஞ்சு பாக்குறது மூலமா உன் மனசுல மலர் மேல காதல் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். 5? ஆமையா. பரிசோதனை நம்பர் 1, வேவ்லெந்த் மேட்சிங் டெஸ்ட். அதாவது அலைவரிசை ஒத்து போகும் அளவை கணக்கிடும் பரிசோதனை. இதுல நான் என்ன பண்ணணும்? சம்திங் சம்திங், உனக்கும் எனக்குன்ற மாதிரி. இது மேட்சிங் மேட்சிங், உனக்கும் மலருக்கும். இதுல இருந்து உங்க ரெண்டு பேரோட வேவ்லெந்த் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். எப்படி? ஏய், நீ இதுல என்ன நினைக்கிறியோ அதை நீ சொல்லாமலே அந்த புள்ள புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப நீ காபி குடிக்கணும்னு யோசிக்கிறன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள காபி கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி இங்க பாரு. இப்ப நீ என்ன பண்ணும்னா, அந்த புள்ளைய வாயில கூப்பிடாம மனசுக்குள்ளேயே கூப்பிடணும். அதுக்கு அந்த புள்ள திரும்பி பார்த்துச்சுன்னா சம்திங் சம்திங் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். திரும்பி பார்க்கலனா சொல்லுங்க. திரும்பி பார்க்கலனா எங்களுக்குள்ள மேட்சிங் மேட்சிங் வேவ்லெந்த் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கணும். சரியா? சரிடா, ஒத்துக்கிறோம். அப்போ எனக்கு ஓகே. மாப்ள, இதுல எந்த சந்தேகமும் இல்லல, எல்லாம் ஓகே தானே? ஓகே மாமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்களை பொய் சொல்லி எல்லாம் ஏமாத்த கூடாது. நீ ஏன் மனசுக்குள்ள கூப்பிட்டு அந்த புள்ள திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப சொன்ன மாதிரி யதார்த்தமா நடந்துச்சு பதார்த்தமா நடந்துச்சு சொல்ல கூட சொல்லிவிட்டேன். சரிங்க மாமா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பரிசோதனை பத்தி சொல்றோம். இப்ப இதுக்கு நீ தயார் தானே? நான் இல்ல இல்லன்னு சொல்றேன், நீங்க இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இதனா எனக்கு அவங்க மேல எந்த காதலும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸா எடுத்துக்கிறேன். நான் தயாரா பச்சி. அப்புறம் என்னடா, வந்த வேலைதான் சிறப்பா முடிஞ்சுல, கிளம்பலாம்ல? சரியா வெற்றி, நீ வேலையை பாரு, நாங்க கிளம்புறோம். சரிங்க. ஏ ராஜா, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க, வரட்டுமா? ஏ மாப்ள, மாட்டினடி, வரட்டுமா? வாய் விட்டு கூப்பிடக்கூடாது, மனசுக்குள்ள கூப்பிடணும். அதுக்கு அவங்க திரும்பி பார்க்கணுமா? கண்டிப்பா அது நடக்காது. சும்மா கூப்பிட்டாலே திரும்பி பார்க்க மாட்டாங்க, இதுல மனசுக்குள்ள கூப்பிட்டா எப்படி திரும்பி பார்ப்பாங்க? வாய்ப்பே இல்லை. ஹலோ. என்னமா கண்ணு, பயம் விட்டு போச்சா? போன் எல்லாம் கட் பண்ற? டேய், நான் வீட்ல இருக்கேன்டா, என்னால உன் கிட்ட பேச முடியாது. தயவு செஞ்சு போன வைடா. இங்க பாருமா கண்ணு, நீ வீட்ல இருக்கியோ காட்டுல இருக்கியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கால் பண்ணா நீ போன் எடுத்து பேசணும், புரியுதா? சரி, நான் கேட்ட பணம் என்னாச்சு? ரெடி பண்ணிட்டியா? எப்ப வந்து கொடுப்ப? என்கிட்ட பணம்லாம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஏன்டா மறுபடியும் போன் பண்ணி என்ன சாகடிக்கிற? பணம் இல்லைன்னா என்ன? ஜெயினை கொண்டு வந்து தந்த மாதிரி
வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து கூடு. அத நான் பணமா மாத்திக்கிறேன். சத்தியமா என்கிட்ட இதுக்கு மேல எதுவுமே இல்லடா. கூடாது கூடாது, போய் மட்டும் சொல்லக்கூடாது. உன் கல்யாணத்துக்காக உங்க வீட்டுல சேர்த்து வைக்காம இருந்திருப்பாங்க. உனக்காக சேர்த்து வச்சதுல இருந்து ஒரே ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. இல்ல எப்படியும் உங்க அப்பன் கட்டு கட்டா சேர்த்து வச்சிருப்பான்ல, அந்த பணத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ரெண்டு நாள்ல நான் கேட்ட பணம் என் கைக்கு வரல. சிரிச்சுட்டேதான் இருப்பேன், திடீர்னு சீரியஸ் ஆயிருவேன். நான் சீரியஸ் ஆனா அதோட மொத்த பாதிப்பும் உனக்கு தான். அடுத்த தடவை கால் பண்றப்ப பணம் ரெடின்ற நல்ல செய்திய மட்டும்தான் நீ என்கிட்ட சொல்லணும். நான் வைக்கிறேன். ஜெயினை கொடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பணம் வேணும்னு டார்ச்சர் பண்றானே. இப்போ அவனுக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாலும் இதோட விடுவான என்ன நிச்சயம்? மறுபடியும் ஃபோன் பண்ணி பணம் கேட்டா நான் என்ன பண்றது? இவனுக்கு பயந்துட்டு இதை இப்படியே விட்டா இது முடியவே முடியாது. இவன் தொடர்ந்து பணம் கேட்டுட்டே தான் இருப்பான். பேசாம அப்பாட்ட சொல்லிடலாமா? ஆமா, அப்பா கிட்ட சொல்றதுதான் சரி. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. உன்னதான் துரை மழை போல நம்பி வந்திருக்க, நீ தான் ஏதாவது பண்ணணும். என்ன பொம்பளை பிள்ளை விஷயத்துல இவ்வளவு தூரம் போக விட்டுட்டு இப்ப வந்து சொல்றீங்க? பார்த்து கோளாறு இருக்க வேணாமா? என்ன பிள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் போதுமா? பார்த்து பக்குமா வளர்க்க வேணாமா? இத ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருந்தா அப்பவே ரெண்டு தட்டு தட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இந்த காலத்துல நம்ம சொந்தக்காரனே நம்ப முடியலனே, அப்புறம் எப்படி மத்தவங்க நம்புறது? நாம தான் சூதானமா இருக்கணும். இந்த மனுஷ பய வாழ்க்கைக்கே இது ரோட்ல கார் ஓட்டுற மாதிரி. நாம பத்திரமா தான் போவோம், ஆனா எத்தவளோ வரவே எங்கேயாவது தட்டி விட்டுருவேன். பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் போகுதுன்னா அப்படி அசால்ட்ட விட்டுறக்கூடாதுன்னு. அது அப்பப்ப காலேஜுக்கு ஒழுங்கா போதா வருதா, போற வழியில எவனாவது பிரச்சனை பண்றான்னு கண்காணிக்கணும். பெத்தவன் வெறும் அப்பனா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு, அவங்க கஷ்டத்தை கேட்கிற நல்ல நண்பனா, அவங்கள பாதுகாக்கிற ஒரு போலீஸ்காரனா, தெரியாத சொல்லி கொடுக்கிற வாதியார்னு ஒரு அப்பனுடைய கடமை ரொம்ப பெருசுன. நான்லாம் என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு போறப்ப பின்னாடியே போய் பார்ப்பேன். எவனாவது வழியில லந்த கொடுக்கறது பிரச்சனை கொடுக்குதுன்னு இருந்தா அங்கேயே வண்டியை நிறுத்தி செவல நாள் அடி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் டேய் அது ராஜதுரை மகனான்னு சொல்லி எவனும் பக்கத்துல கூட வரமாட்டான். அப்படி என் பிள்ளைகள கண்ணு கருத்துமா பாத்துக்கிருக்கேன். என்னம்மா? ஆமாப்பா. பிள்ளைகளை பாத்துக்கிறத விட பெத்தவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நீங்க இந்த தொழில என்ன பண்ணா லாபம் சம்பாதிக்கலாம், அந்த தொழில என்ன பண்ணா லாபம் சம்பாதிக்கலாம்னு எப்பவும் கடிவேல கட்டின குதிரை மாதிரியே பணத்தை நோக்கியே ஓடிக்கிருந்தா இது இப்படி என் பிள்ளைங்க கேட்டு பாருங்க.
நான் எப்படி அவங்கள பாத்துக்கிறேன்னு? அவங்க மட்டும் நாங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இங்கே உத்தரத்துல தொங்குறேன். சொல்லுமா, அப்பா எப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லி. நல்லா பத்திரமா பாத்துக்கிறீங்க. கேட்டுக்கிட்டீங்கல்ல, இனிமேலாவது என்னை மாதிரி இருக்க போறங்க. சரி துரை. என்னத்த ஆகல, அப்பாட்ட எதுவும் பேச வந்தியா? அகிலா, எது பேச வந்தான்னு கேட்டேன். அது வந்து இல்லப்பா, அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, அதான் அம்மா இருந்து சாப்பிட்டு போ சொன்னாங்க. ஓஹோ, அண்ணா வாங்க சாப்பிட்டு போலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் துரை, நீ உள்ள போமா. இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் துரை, நீ தான் பார்த்து முடிச்சு வைக்கணும். சரிண்ணா, நீங்க பிள்ளைய சூதான பாத்துக்குங்க, நான் நம்ம ஆளுகிட்ட சொல்லி அந்த காவாடி பையன் நாலு தட்டு தட்டு சொல்றேன். சரி துரை, நான் வர்றேன். சரிங்கண்ணா வாங்க. எப்படி கேட்டு பாருங்க, நான் எப்படி அவங்கள பாத்துக்கிறேன்னு? அவங்க மட்டும் நாங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இங்கே உத்தரத்தை தொடுறேன். பாதுகாப்பா இல்லப்பா, யாருனே தெரியாத ஒருத்தன் தினம் தினம் என்ன கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கான்ப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. பலவன, இன்னைக்கு 5 மணிக்கு கிளம்புறத அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன், பார்த்தா 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஏம்பா இத்தனை வண்டியை நான் எப்படிப்பா பாக்குறது? முடிஞ்ச வரைக்கும் பாருங்கண்ணே, மற்ற வண்டியில ஏத்தி விடுங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். வாங்குற காசுக்கு கொஞ்ச நாச்சும் வேலை பாருங்க தம்பி. எப்ப பாரு, ஒரு பொண்ணு உன்ன பார்க்க வந்துருது, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு ஆளைய யாராவது வந்து இங்க உட்காந்து பேசிட்டு போயிடுறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நீ வேலை பாக்குற. நோகாம நீ சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவ, ஆனா வேலையை மட்டும் நாங்க பாக்கணுமா? அண்ணே என்னன்னு எப்படி பேசுறீங்க? உண்மையதானே தம்பி சொல்றேன். சரி விடுங்கண்ணே, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். என்னையா வெற்றி அண்ணா, 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா மணி 5:30 ஆச்சு, இன்னும் கிளம்பாம இருக்க? இதோ கிளம்பிட்டானே. சரியா வரண்ண, இந்த பிரியாணியை வீட்டுக்கு கொண்டு போயா. எதுக்குண்ண? கூரை கடைக்கு போய் சாப்பிடலான்னு வாங்கின, கடைசியில் ஊருக்கு போயிருந்தேன் என் பொண்டாட்டி, வீட்டுக்கு வந்துட்டேன், சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலான்னு போன் பண்ணிட்டா, நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடியா. சரிங்கண்ணே வரேன். இத்தனை வருஷமா நான் இங்க வேலை பாக்குறேன், எனக்கு ஒரு நாள் கூட பிரியாணி வாங்கி கொடுத்தது இல்ல, இப்போ வந்து உனக்கு பிரியாணியா? அண்ணே சொல்ற வல்லவா, இந்த வண்டியை மட்டும் முடிச்சுட்டு மத்தத நாளை காலையில வந்து பாக்கவா? டேய் கஸ்டமர் எல்லாம் போன் மேல போன் போட்டு வண்டி ரெடி ஆச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் நாளைக்கு வந்து பாக்குறாராம்ல. எம்புட்டி நேரம் ஆனாலும் எல்லா வண்டியும் பார்த்து முடிச்சுதான் கிளம்புற. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவன் கேட்டா மட்டும் அனுப்பி வைக்கிறீங்க, என்ன இப்படி வேலை வாங்குறீங்களேனே? அப்படி என்னன்னு அவன் மேல மட்டும் அப்படி ஒரு தனி பாசம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ண.
வலிக்குதே, மதியானம் வர சாப்பிடல. இருக்கு